ஆர்டர் பண்ண ஃபலூட் ஐஸ்கிரீம் டர்க்கிஷ் ஜூசி லேம் தெரியாது டர்க்கிஷ் ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டர்க்கிஷ் குசினுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய மிடில் ஈஸ்டன் ஃபுட்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அல்ரஸ். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மன்னடியில் தான் இருக்குது. நானே நிறைய நாள் வந்ததில்லை. ஸோ அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான செட்டப்பில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நீங்கள் சாப்பிட்லாம். அது பேர் வந்து மஜிலிஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு கோர்ட்யார்ட் செட்டப்பில் பண்ணுறாங்க, அதாவது பழைய அரண்மனையில் இருக்க மாதிரிலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு அஞ்சு பேர் வரணுமா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த இடம் வந்துட்டு அவங்க புக்கிங் பண்ணி தருவாங்க. ஸோ அங்கே தான் நம்ம இன்றைக்கி வந்து இதை ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் இங்கே வந்து பெருசாக ஒரு வந்து மண்டி பிரியாணிலாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து டர்க்கிஷ் குசின்லேருந்து அவங்க கொண்டது தான். இங்கே நிறைய அரேபியன் பீப்புள் வரும்போதுலாம் வந்து அவங்க அதை ட்ரை பண்ணிட்டு அப்படியே எக்ஸாக்டாக அந்த மாதிரி இருக்கலாம் சொல்லுவாங்களாம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஒரு அத்தன்டிக்கான அரேபியன் ரைஸ் தான் சாப்பிட போகிறோம். சாரி, அரேபியன் பிரியாணி சாப்பிட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த மஜிலிஸ் அந்த ரூமுக்குள்ளே தான் போக போகிறோம். இது பார்த்திங்கன்னா பேசிக்கலாக அஞ்சு மெம்பர்ஸாவது மினிமம் இருக்கணும், அப்போ தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நான் இதுக்கு மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டதில்லை. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரேபியன் க்யூசின் வந்து இங்கே கரெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க, நீங்களும் என் கூடயே ட்ராவல் பண்ணி பார்த்திங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஏ பார்க்கலவா? ஸோ இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு பெட் செட்டப் தான். ஸோ நம்ம வந்து ஸ்லிப்பர்ஸ்லாம் கட்டிட்டு தான் அதுக்குள்ளேயே வந்து வரணும். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி இந்த பேர்ல்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இந்த லைட் செட்டப் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப கிராண்டாக இருக்குது. ஸோ மிடில் ஈஸ்ட்னாவே அது ஒரு கிராண்ட்னஸ் இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் நீங்கள் இங்கே பார்க்க முடியுது. ஸோ வந்து அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த மாதிரி மெனூஸ் வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே பார்த்துட்டே கூட ஆர்டர் பண்ணலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். என்ன ஆர்டர் பண்ணுறதுனே எனக்கு தெரியல. அண்ட் இன்னொன்று ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 3 AM வரைக்கும் அவங்க பிரியாணி சப்ளை பண்ணுறாங்களாம். ஸோ அது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து 2 o'clock 1 o'clock பசிக்குது, நீங்கள் வந்து மிட் நைட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்லாம். செம்ம வாசனை வந்தோடனே அப்படியே சமையாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய பிளேட்டு. நம்ம ஆர்டர் பண்ண எல்லாமே வந்துருச்சு. லாஸ்ட்டாக அந்த ஃபாலோடாக வரும். இது பார்த்திங்கன்னா இவங்களோட ஸ்பெஷல் அந்த டர்க்கிஷ் பிரியாணி, அதாவது மந்தி பிரியாணி. மெயினாக பார்த்திங்கன்னா மட்டன் மந்தி. அண்ட் இது பார்த்திங்கன்னா அவங்களோட ரேப்பாக ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வாங்கியிருக்கேன். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அண்ட் இது பார்த்திங்கன்னா கோகோனட் தந்தூரியம். சூப்பராக வந்து எதுவும் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இது எங்கேயுமே கிடைக்காது சொன்னாங்க. ஸோ அதனால தான் நம்ம வாங்கியிருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அரேபியன் டிஷ். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம், இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பிரியாணி சாப்பிட்ணுந்தா இருக்குது, பட் ஏன்னா எதுக்கு ஒரு ராப்லேருந்து ட்ரை பண்ணுறோம். ரொம்ப மெசிவாக இருக்குது. ஸோ பிக்கிள்டு கேரட். அட்டகாசமாக இருக்குது. சாப்பிட்ட ஃபஸ்ட்டு பைட்லேயே வந்துட்டு அவுட் ஆஃப் த வேர்ல்டு. சரி, ருமாலி ரொட்டி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப தின்னாக இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங்கில் வந்து நல்ல சூப்பரான மசாலா சிக்கன் போட்டிருக்காங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது. அப்புறமா வந்து இந்த மயோ, அதுக்கப்புறம் ஏதோ சாஸ் வேறு சேர்த்துருக்காங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. மாஸ் பண்ணிட்டாங்க. வாவ், செம்ம ஜூசி, செம்ம டேஸ்டு. உங்களுக்கு வந்துட்டு என்னடா சிக்கன் இல்லை, என்னடா வந்துட்டு ஸ்டஃபிங் இல்லை, என்னடா மயோனைஸ் இல்லை, இந்த மாதிரிலாம் அவங்க ஃபீலிங்காக இருக்காது. ஸோ கண்டிப்பாக இப்போவே நான் சொல்கிறது மஸ்ட் ட்ரை. சரியா, அது நீங்கள் அந்த ரேப் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ வேறு லெவலில் இருக்குது. நம்ம கேமராமேன் சாப்பிட்டா அவருக்கும் ரொம்ப பிடிச்சிச்சான். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராட்வேல எத்தனையோ வாடி நம்ம எவ்வளோ டைப் ஆஃப் ஷவர்மா சாப்பிட்ருக்கோம். இது இத்தனை நாளையே நான் சாப்பிட்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறேன். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. செம்ம பிக்கிள் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள் அந்த ஸ்டஃபிங்ஸை. நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மந்தி ட்ரை பண்ணுறதுக்கு தான் வந்தேன், டர்க்கிஷ் பிரியாணின்னு சொல்லிட்டு. இது ஐடியா இல்லை, பட் ஆனால் பெஸ்ட் செல்லர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால நம்ம இதை ட்ரை பண்ணுது. பட் ஆனால் இப்போ எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் கூட சும்மா சரி கடைசியாக நம்ம நல்ல விஷயம் கடைசியாக சாப்பிடுவோம். ஸோ இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, மஸ்ட் ட்ரை. ஸோ 150 பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய டேஸ்டியான ரேப் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி இல்லை, ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ குவான்டிட்டி கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா நார்மல் சவரமாகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா சில இடத்துலலாம் 100 ருபீஸ்லாம் விற்கிறாங்க.
சூப்பரா ரோஸ்ட் ஆயிருக்கு அண்ட் ஆல்சோ நல்ல அந்த கோக்கனட்ல உள்ள இறங்கி இருக்கு அதெல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் வா செமையா இருக்கு கோக்கனட்னாவே நமக்கு ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா கேரளா தான் அவ்வளோ கோக்கனட் பானமாக இருக்கு ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் அந்த கோக்கனட் ஆயிலில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது கொஞ்சம் வந்துட்டு என்ன சொல்கிறது அவ்வளோ ஸ்பைஸியாக இல்லை ஸோ நம்மளுக்கு வந்து இன்கேஸ் ஸ்பைசி வேணும்னா அவங்க இது கூட கொடுக்குறதே பார்த்திங்கன்னா அந்த மின்ட் சட்னி தான் ஸோ அதில் ஒரு வாட்டி டிப் பண்ணி சாப்பிட்டு பார்த்துருவோம் ஏன்னா அந்த பஞ்ச் நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும் ஸோ கோகனட் தந்தூரியோட ரேட் பார்த்திங்கன்னா 230 ஸோ 230க்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் இருக்குது அண்ட் ஜென்ரலாகவே வந்து ஸ்டார்டர்ஸ் வந்து உங்களுக்கு 250 அந்த ரேஞ்சில் தான் வரும் ஸோ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் எப்போ பாரு வந்துட்டு தந்தூரி பாபிக்யூ கிரில் சாப்பிட்டு வேறு ஏதாவது சாப்பிடணும் ஸ்டார்டருக்கு எங்களுக்கு வந்து ப்ரான் ஃபிஷ்ஷு தவிர இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம் ஏன்னா எல்லாருக்கும் கிடைக்க போகிறது கிடையாது ஸோ அது எப்படி இருக்குன்னு பக்கத்தில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் மின் சட்னியோடு சேர்த்து சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டியராகவே இருக்குது ஸோ அட்லாஸ்ட் நம்ம தலைவர் ஸோ இவருக்காக தான் நம்ம மெயினாக இங்கே வந்தோம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாரு ஸோ சேர்த்து சாப்பிட்ருவோமா ஸோ இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அரண்மனை அந்த கோர்ட் அந்த இந்த செட்டப்பில் தான் இருக்குது ஸோ அதே மாதிரி ஒரு கிராண்டான ஒரு அரேபியன் பிரியாணி நம்ம இப்போ ட்ரை பண்ணுறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸ்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க நல்லா இந்த கேஷ்யூனஸ் அதுக்கப்புறம் ரீசன்ஸ் அதாவது காஞ்ச திராட்சைலாம் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குக்கும்பர்லாம் வச்சுருக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அண்ட் இவ்வளோ பெருசாக மேசிவாக பீஸ் வச்சுருக்காங்க பீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா மாய்ஸ்ட் அப்படியே கிரேவியில் அப்படியே ஊற வச்சுருந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது பார்த்தாவே டர்க்கிஷ் ஜூசி லேம்ப் சரி அது டர்க்கிஷ் மந்தி அண்ட் இது பார்த்தீங்கன்னா 375 சிங்கிள் வாங்கியிருக்கோம் நம்ம ஸோ இது பார்த்தீங்கன்னா கார்லிக் மாயோ வாங்கி இப்போ தான் கேட்டேன் நான் அண்ட் இது பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ஃபியூரி அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரெட் சாஸா ஸோ இதெல்லாம் வந்து இது கூட ஆட் பண்ணி சாப்பிட்றதுக்கு நார்மலாக வந்துட்டு நம்ம ரைத்தா அதெல்லாம் இதில் கிடைக்காது இதுதான் கிடைக்கும் அதுக்கு ஸோ ரைஸ் வந்து நல்லாவே இருக்குது நல்லா பொல பொலன்னு வேந்திருக்கு ஸோ அது மேலே வந்து ஆனியன் அதெல்லாம் வந்து பண்ணி போட்டிருக்காங்களா அதனால ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அது கூட சேர்த்து சாப்பிடும்போது அண்ட் பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான மசாலா பட் ஆனால் ஜென்ரல் மந்தி பிரியாணி மாதிரி கிடையாது ஏன்னா அது ரொம்ப வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ டேஸ்டே இருக்காது ஃபுல்லாக கீ ரைஸ் மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் அது வந்து ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் ஆட் ஆகிருக்கு கொஞ்சம் மைல்டாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நம்ம கார்லிக் யூஸ் பண்ணி சாப்பிடுவோம் ஓகே கார்லிக் சாஸோடு சாப்பிடும்போது செமையாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு வந்து ஷவர்மா அதாவது உங்களுக்கு பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இல்லை பிரியாணி கூட ஒரு ஷவர்மா சேர்த்து சாப்பிட்டா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் இருக்குது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அந்த கார்லிக்கும் ரொம்ப க்ரீமியாக ரைஸ் வேறு லெவலில் கொண்டு போகுது இப்போ வந்து ரெட் சாஸ் வந்து கொஞ்சம் ஜூஸியாக லிக்விடியாக இருக்குது அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா இது வந்து சிங்கிள் தான் சொல்கிறாங்க 375 பட் ஆனால் இது கண்டிப்பாக 2-3 பேர் சாப்பிட்லாம் அவ்வளோ கொடுக்குறாங்க இன்கேஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே எல்லோரும் ஒரே தட்டிலே சாப்பிட்லாம் அவ்வளோ பெருசாக இருக்குது அந்த இடமும் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த எஜ்ஜிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சோஃபா வச்சு அந்த குஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எல்லாம் சாஞ்சிட்டே சாப்பிட்லாம் டொமேட்டோ ஃப்யூரி ஸோ அம்மா டொமேட்டோ ஃப்ளேவர் கொஞ்சம் சில்லியும் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வந்து காரமாக அந்த மசாலா ஸ்பைசி அந்த ஃப்ளேவர் வந்து கிடைக்குது அப்படியே நம்ம ஒரு வாட்டி வந்துட்டு நம்ம மட்டன் பீஸோட சேர்த்து சாப்பிடுவோம் செம்மா ஜூஸியாக இருக்கும் இந்த மட்டன் ஸோ எனக்கு சாஸில் பார்த்தீங்கன்னா இந்த கார்லிக் சாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு இதுக்கு ரொம்ப ஆப்டாக செமையாக இருக்குது ஸோ நான் ஆல்மோஸ்ட் ரேப்லாம் முடிச்சிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக பிரியாணி வந்துட்டு நிறையா கொடுத்துருக்காங்களா அதனால் என்னால் முடியல அதான் உண்மை ஸோ இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரியாணி மஸ்ட்ரை நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிடில் ஈஸ்டர்ன் பிரியாணி சொல்லிட்டு 600 கொடுத்துலாம் ட்ரை பண்ணி நம்மளே வீடியோ போட்டு நல்லா சொல்லியிருக்கோம் பட் ஆனால் இது வந்துட்டு ஒரு 400 பார்த்தீங்கன்னா நிறைய குவாலிட்டி வைக்கிறாங்க அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாஸ் கொடுக்குறாங்க அந்த இந்த மீனை வந்துட்டு இதில் வந்துட்டு அந்த மேலே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த சாட்டே பண்ண ஆனியன்ஸும் அந்த கேஷ்யூனட்ஸும் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அதுக்காகவே நீங்கள் திருப்பி திருப்பி சாப்பிடுவீங்க ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா கீயில் வறுத்து போட்டிருக்காங்க அது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அண்ட் இவ்வளோ பெரிய மட்டன் பீஸ் வந்து 400 இவ்வளோ குவான்டிட்டியோட கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வந்தீங்கன்னா இந்த சிங்கிளே இருந்தீங்க ரொம்ப நிறைய ட்ரை பண்ணலாம் அண்ட் ரேப்ஸ் வந்து மஸ்ட் ட்ரை எக்ஸலண்ட்டாக இருக்குது டாப் நாட்ச் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஓகே 150 வந்து ஒரு சூப்பரான குவாலிட்டி அண்ட் சூப்பரான டேஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூபெரி கோலி சோடா ஸோ ஓப்பன் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க நானே ஓப்பன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் அதனால முடியல இது என்னடா மதுரைக்காரனுக்கு வந்து சோதனை இதில் வேற வேணா சொல்லி வேற அமிச்சிட்டேன்
ஓபன் பண்ணிட்டேன் அம்மா நான் பாஸ் ஆயிட்டேன் ஸோ இவ்வளோ நல்லா ஹெவியாக சாப்பிட்டதுக்கு நம்ம கோலி சோலை சாப்பிட்டு முடிச்சதுன்னு நல்லா இருக்கும் அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்களுடைய குஷன் பண்ணிட்டு அப்படியே பேசிகிட்டே நம்ம குடிச்சிட்டே இருக்கலாம் ஜாலியாக இருக்கும் ஸோ 90s கிட்ஸுக்கு தான் இந்த கோலி சோடாவோட அருமை தெரியும் அந்த நாள் ஞாபகம் அப்படிதான் இருக்கு குடைக்குள் மலை ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண ஃபலூட் ஐஸ்கிரீம் வந்துருச்சு ஸோ இந்த லொக்கேஷன் நல்லாவே இருந்துச்சு சரி நாங்கள் உட்காந்துருக்கோம் ஸோ ஃபலூட் ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வரேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபலூடா நமக்கு ரஞ்சியாக இருக்குது வனிலா அண்ட் சாக்லேட் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது டூட்டி ஃப்ரூட்டி அண்ட் ஃபலூடா எப்போவுமே வந்து சர்ப்ரைசஸோட சேர்ந்து தான் இருக்கும் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அட்மாஸ்பியரும் சரி ஃபுட்டும் சரி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் எந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இந்த இடத்தோட லொக்கேஷன் அதுக்கப்புறம் நம்பர் இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வேணாம் மறக்காமல் செக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோட உங்களுக்கு திரும்பி பார்க்குறேன் அண்டில் தென்ஸ் பாய் ஃப்ரம் யூமா பாய்